புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டுள்ள சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்கால் மாவட்ட கல்வித்துறை அலுவலகம் முன்பு மக்கள் போராட்டக் குழு சார்பில் 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநிலத்தில் தமிழக பாடத்திட்டத்தை பின்பற்றி பள்ளிகள் இயங்கி வந்த நிலையில் தற்போது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை புதுச்சேரி மாநிலத்தில் அமல்படுத்தப்பட்டு இந்த ஆண்டு முதல் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை பின்பற்ற உள்ளனர். இந்த நிலையில் புதுச்சேரி மாநிலத்தில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு அரசியல் கட்சிகள் மற்றும் சமூக அமைப்புகள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் இன்று சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து காரைக்கால் மாவட்ட கல்வித்துறை அலுவலகம் முன்பு காரைக்கால் மக்கள் போராட்டக் குழு சார்பில் முற்றுகை போராட்டம் நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்டோர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். அப்பொழுது சிபிஎஸ்இ பாடத்திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் தமிழை கட்டாய மொழியாக அமல்படுத்த வலியுறுத்தியும் புதுச்சேரி மாநில கல்வித்துறையை கண்டித்து கண்டன கோஷங்களை எழுப்பி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த நிலையில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தை கொண்டு வந்து காரைக்காலில் புகுத்தினால் இங்குள்ள மாணவர்களின் கல்வித்தரம் முடக்கப்படும் என்பதில் எந்தவிதமான அச்சப்பாடும் கிடையாது. நாங்கள் சிபிஎஸ்இ பாடப்பிரிவுக்கு எதிரானவர்கள் என்று கருதக்கூடாது. நீங்கள் கொண்டு வாருங்கள். அதற்கான அடிப்படை உள்கட்டமைப்பு உள்ளதா? ஆசிரியர்களுடைய கல்வி கற்கக்கூடிய திறன் மேம்பாடு இருக்கிறதா? இங்கு உள்ள அந்த சிபிஎஸ்இ வகுப்பிற்கான உள்கட்டமைப்பு கிடையாது. ஆசிரியர்களுக்கு அந்த பயிற்றுவிக்கக்கூடிய திறன் மேம்பாடு கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு நிலையில் அதுவும் கர்நாடகத்தில் அந்த மாநிலத்துடைய கன்னட மொழி தாய்மொழியாக விருப்ப பாடமாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில், கட்டாய பாடமாக இருக்கிற சூழ்நிலையில் புதுச்சேரியில் வந்து தமிழை வந்து விருப்ப பாடம்னு சொல்லியிருக்காங்க. இது மகாபெரிய மோசமான கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். தாய்மொழி பேசக்கூடிய நமது புதுச்சேரி மண்ணில் தமிழை இப்படி புறக்கணிப்பது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.